எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னா, திருநெல்வேலி டு தூத்துக்குடி நான்கு வழி சாலையில் இருக்கக்கூடிய ஏர்போர்ட், அதாவது டோல்கேட் அருகேயுள்ள கேப்சி ரெஸ்டாரண்ட். தூத்துக்குடியின் குட்டி தீவு என அன்போடு மக்களால் அழைக்கப்படும் இந்த கேப்சி ரெஸ்டாரண்ட்டை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். பெரும்பாலான குழந்தைகள் இங்கே வந்து சாப்பிட்றதுக்கோ விளையாடுறதுக்கோ வந்து ரொம்ப ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்சமான இடம்தான் இந்த கேப்சி ரெஸ்டாரண்ட். விசாலமான காற்றோட்டமான ஒரு அழகான ரெஸ்டாரண்ட் இந்த கேப்சி ரெஸ்டாரண்ட். ஒவ்வொரு சின்ன சின்ன இடத்தையும் அப்படி ரசித்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களையும் அழகாக ரசிக்க தெரிஞ்சவங்களை வந்து கலா ரசிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கலா ரசிகனால் தான் இந்த மாதிரி ஒரு இடத்த வடிவமைக்க முடியும். இந்த மாதிரி இடங்களை வடிவமைக்கிறது மட்டும் கலா ரசிகன் இல்லை, இந்த மாதிரி இடங்களை அணு அணுவாக ரசிக்க தெரிஞ்சவனும் கூட கலா ரசிகன் தான். வண்ண வண்ண மீன்களை எவ்வளவு அழகாக ஒரு தொட்டியில் போட்டு ஒரு கலர்ஃபுல்லாக ஸோ பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க பாருங்கள். கலாரசிகனை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். ஒவ்வொரு விஷயத்தையும் அணு அணுவாக ரசிக்க தெரிஞ்சவங்க எல்லாருமே கலாரசிகன் தான். குழந்தைகள் விளையாடுறதுக்கு எவ்வளவோ அழகான விஷயங்கள் இருக்குது இந்த கேப்சி ரெஸ்டாரண்ட்டில். ஸ்பைடர்மேன் இருக்காரு, மீன் தொட்டி இருக்குது, இன்னும் இன்னும் எவ்வளவோ அழகான விஷயங்கள் இருக்குது இந்த கேப்சி ரெஸ்டாரண்ட்டில். இந்த பதிவை முழுசாக பாருங்கள். ஒவ்வொரு இடத்துலையும் அழகழகான பெயிண்டிங்குகள் இருக்குது, அவ்வளவு அழகாக வரைஞ்சிருக்காங்க. மட்டுமல்லாமல் அழகான நடைபாதையும் அமைத்திருக்கிறார்கள் இந்த கேப்சி ரெஸ்டாரண்ட்டில். இந்த பொம்மை யானை உண்மையாகவே காட்சி தருகிறது. வாங்க தாஜ்மஹால் பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு அருமையான அழகான ஃபோட்டோ எடுக்கலாம். மேலும் குழந்தைகள் விளையாடுவதற்காக ஒரு அழகான குட்டி ரயில் நிலையத்தையே அமைத்திருக்கிறார்கள் இந்த தூத்துக்குடியின் அழகான தீவு என்று அழைக்கப்படும் கேப்சி ரெஸ்டாரண்டில். நாம இப்போ பொம்மையானை பார்த்தோம், உண்மையான உயரமான ஒட்டகம் பார்க்கலாம். வாங்க, எவ்வளவு உயரம் பாருங்க. என்ன காமெடி பண்ணுது பாருங்க. இந்த அழகான குட்டி ரயில் நிலையத்துக்குள்ள நாமளும் போய் பார்த்துடலாமே.
என்னடா இந்த வரிக்குதிரை அசையாம நிக்கிறே அப்படின்னு யாரும் பார்க்க வேணாம். இந்த வரிக்குதிரையை வந்து குழந்தைகள் ரசிக்கிறதுக்காக வச்சிருக்காங்க. பயணிகளின் ஓய்வுக்காக இந்த இடத்துல வந்து ஸ்டோன் பெஞ்ச் அமைச்சிருக்காங்க, அதுவும் அழகா. ஒரு அழகான ஒளிப்பதிவு தூத்துக்குடியின் அழகான குட்டித்தீவில். இந்த தூத்துக்குடியின் அழகான குட்டித்தீவில் இருந்து குட்டி ரயில்வே ஸ்டேஷனிடம் இருந்து ஒரு குட்டி பிரியா விடை பெற்றுக்கொள்வோம். பெயிண்டிங் பற்றி நான் சொன்னேன்ல, எவ்வளவு அழகா ஒவ்வொரு இடங்களையும் வந்து அவ்வளவு அழகா பெயிண்டிங் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. உங்கள் கேப்சி ரெஸ்டாரண்டில் சரி சாப்பிட போலாமா? சாப்பிடுற இடம் எப்படி இருக்கு அப்படிங்கறதே நீங்க பார்க்கலாம். நான் இந்த அழகான இடத்தை ஒளிப்பதிவு செய்ய சென்ற போது அழகான மலைச்சாரல். இந்த கேப்சி ரெஸ்டாரண்ட்டை நான் ஒரு அழகான குட்டித்தீவு அப்படின்னு வர்ணிச்சது எவ்வளவு உண்மையா போச்சு பாத்தீங்களா? யார் வேணாலும் இந்த ஊஞ்சலில் உட்காரலாம், அது அவங்களுக்கு தான் அழகு. ஆனால் ஒரு காதலனும் காதலியும் கன்னத்தில் கை வைத்தபடி கண்ணும் கண்ணும் நோக்கி கொண்டிருந்தால் அந்த ஊஞ்சலுக்கே அழகு. விரல்களால் வீணை வாசிப்பார்கள், அந்த விரல்களிலேயே வீணை வாசிப்பது காதலர்களுக்கு அழகு. தூத்துக்குடியின் இந்த அழகான குட்டித்தீவில் குட்டி ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தாச்சு. இப்போ குழந்தைகள் விளையாடுறதுக்காக அமைக்கப்பட்டிருந்த குட்டி விளையாட்டு திடலை பார்க்கலாம். நினைத்தாலே சிரிக்க தோன்றும் டாமன்ஜெரி ஓவியங்கள் மற்றும் அழகான ஜங்கிள் புக். இந்த கேப்சி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்தால் உங்கள் எப்பி ப்ரொஃபைல் ஃபோட்டோவையும் கவர் ஃபோட்டோவையும் நீங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நாம் இப்போ சுவையான சாப்பிட்ற இடத்தையும் அழகான பார்ட்டி ஹாலையும் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. அறுசுவையான உணவுகள், அழகான இடங்கள், குழந்தைகளின் பொழுதுபோக்கிற்காக விளையாட்டுத் திடல்கள்,
பெரியவர்களின் ஓய்வுக்கான இடங்கள் என அனைத்தும் ஒருங்கிணைந்த இடம் கேப்சி ரெஸ்டாரண்ட். தூத்துக்குடியின் அழகான குட்டி தீவு என வர்ணிக்கப்படும் இந்த கேப்சி ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத இன்னும் ஒரு முறை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. தூத்துக்குடியிலிருந்து திருநெல்வேலி செல்லும் நான்கு வழி சாலையில் வாகைக்குளம் ஏர்போர்ட் டோல்கேட் அருகே இந்த கேப்சி ரெஸ்டாரண்ட் இருக்கிறது. தற்சமயம் இந்த கேப்சி ரெஸ்டாரண்ட்லிருந்து நாம் பிரியா விடை பெற்றுக்கலாம். அதுவரை மட்டுமல்லாமல் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் நேச்சர் 360 உடன். என்றும் அன்புடன் தமிழ் நேச்சர் 360.